ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு எங்கள் ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் சமையல் சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கறிமுருங்கக்காய் சால்னா. இந்த கறிமுருங்கக்காய் சால்னா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 350 கிராம் மட்டனை க்ளீன் பண்ணி லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து விரைவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் சேர்க்கும் போது அதோடைய ரா ஸ்மெல் கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, அப்புறம் பச்சை மிளகாய், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக முருங்கைக்காய். முருங்கைக்காய் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியும் மசாலாவும் சேர்த்து வேக போட்டிருக்கேன், தேவைக்கு உப்பு. இப்போது ஒரு குக்கரை போட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெலாம் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அதோடைய எட்ஜஸ்லலாம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயையும் கேஷ்யூநட்டையும் நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்க்குறேன், தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து வதங்க வைங்க. இப்போ வதங்கிடுச்சு. இதில் கறி, கறி மசாலா, கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய், தேவைக்கு உப்பு, கறி முங்குற மாதிரி தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ வேக போட்டிருந்தா முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு, இது ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை மூடி 3 விசில் ஒரு 7 நிமிஷம் வைக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம வெந்து வச்சுருந்தா முருங்கைக்காயையும் முருங்கைக்காய் வெந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்காயில் வந்து அந்த கறி ஸ்மெல் எல்லாம் சேர்கிறதுக்கு இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்க்கலாம். தேங்காயை வந்து பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இது நல்லா கொதிச்சிடுச்சு. அதோடைய எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி கொதிக்க வைங்க. இப்போ நல்லா எல்லாம் பிரிஞ்சிடுச்சு. நம்மளுடைய கறிமுருங்கைக்காய் சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். இது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.